ஸ்ரீ குருபியோ நமக சிவாய நம அனைத்துலக சித்த பெருமக்களுக்கும் சிவனடியார்களுக்கும் அடியார்க்கு அடியார் அவர்களுக்கும் இந்த அடியார்க்கு அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் இன்று நாம் காணப்போவது கோரக்க மாமுனி ஏற்றிய கோரக்கர் சந்திரரேகை இரநூறு என்ற தொகுப்பிலிருந்து எண்பத்தி மூன்றாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் எண்பத்தி மூன்றாவது பாடல் அதாவது போன பாடலில் உலகம் மாற்றோங்கிற தலைப்பில் எப்படி இந்த ஜாதி மத பேதங்கள் நிறபேதங்கள் தகாத உறவுகள் இதை பற்றி பார்த்தோம் இந்த பாடலில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பாடலில் களி ஆனவன் எங்கு பிறப்பான் எங்கு செணிப்பான் அப்படிங்கிறத பற்றி ஐயா தன்னுடைய பாடலில் விளக்கியிருக்காரு அந்த பாடலை இப்பொழுது பார்க்கலாம் எண்பத்தி மூன்றாவது பாடல் கேலே நன் மனுக்கள் நூற்றுக்கொன்று கெடியாக பிறந்திருந்தால் அரிதே ஆகும் நாளே முன் களியவனும் வளர்ந்து ஓங்க நருங்கிடுவர் மனிதர்களும் உயரம் கட்டை வாளே முன் பின் வயது ஆண்டு நூறு வயங்கிடுவேன் கலியுதிக்கு மிடத்தை தென்பாள் சூளே மெய் சும்பலப்பட்டன் சும்பளப்பட்டன்கிறது அந்த இடத்து பேறு சும்பலப்பட்டன் வைணவ தத்தன் கொள்ளை வைணவ தத்தன் கொள்ளை புன்னை மரத்தின் கீழ் களி செனிப்பே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அடியேன் திரும்பவும் இந்த பாடலை வாசிக்கிறேன் கேளே நன் மனுக்கள் நூற்றுக்கொன்று கெடியாக பிறந்திருத்தல் அரிதேயாகும் நாளே முன் களியவனும் வளர்ந்து ஓங்க நறுங்கிடுவர் மனிதர்களும் உயரம் கட்டை வாலே முன் பின் வயது ஆண்டு நூறு வயங்கிடுவேன் கலியுதிக்கு மிடத்தை தென்பாள் சூளே மெய் சும்பள வைணவ தத்தன் கொள்ளை புன்னை மரத்தின் கீழ் களி செனிப்பே அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் இந்த பாடலை பாடியிருக்காரு இப்போ அதனுடைய பொருளை பார்க்கலாம் கேளே நன் மனுக்கள் நூற்றுக்கொன்று இந்த கலிகாலம் தொடங்கி இந்த மாதிரி தீய தீய எண்ணங்கள் அடுத்தவனை அழிக்கிறது அடுத்தவனை கெடுக்கிறது கொலை கொல்ல இந்த மாதிரி வந்து துர்மரணங்கள் அதுக்கப்புறம் வந்து ஆக்சிடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து தகாத உறவுகள் இந்த ஜாதி மத பேதங்கள் இதெல்லாம் தலையூக்கி ஆடிட்டு இருந்துகிட்டு இருக்கும் பொழுது கேளே நன்மனுக்கள் நூற்றுக்கொன்று நல்ல மக்களை காண்பதே மிக அரிதாக போயிடும் நூறு குழந்தைங்க கலியுகத்தில் பிறந்ததுன்னா அதில் ஒரே குழந்தை தான் நல்ல குழந்தையாக இருக்கும் கேலே நண் மனுக்கள் நூற்றுக்கொன்று ஸோ நூறு குழந்தைகள் ஜனிச்சதுன்னா அதில் அந்த ஒரு குழந்தை தான் நல்ல குழந்தையாக இருக்கும் மீதி எல்லா குழந்தைங்களும் தீய எண்ணங்களோடையும் தீய சக்திகளையோடையும் இருக்கும் தீய சக்தினா வந்து மாந்திரிகம் அந்த மாதிரியெல்லாம் போகக்கூடாது ஏதாவது ஒரு வகையில் கெடுக்கிற எண்ணங்கள் ஒரு கர்வம் ஒரு ஆணவம் மாயை அப்படி உளறது ஏதாவது ஒரு வகையில் ஒரு கெட்ட சிந்தனையோடு இருக்கிறது அதுதான் அந்தக்கான அர்த்தம் நம்ம வேற தகாத அர்த்தத்தில் போயிடக்கூடாது கேளே நன்மனுக்கள் நூற்று கொன்று கெடியாக பிறந்திருத்தல் அரிதே ஆகும் அப்படி பிறந்தாலும் அந்த நூற்றில் ஒரு குழந்தை பிறந்தாலும் அதுவே மிகவும் அரிதாக இருக்கும் அந்த குழந்தைக்கு நாம் நமஸ்காரம் செய்யணும் ஒரு நல்ல குழந்தையாக பிறந்திருக்கு அது வளர்ந்து சமுதாயத்துக்கு நல்லதாக இருக்குது அப்படின்னாவே அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் கலியுகத்தில் நாளே முன் கலியவனும் வளர்ந்து ஓங்க இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நூற்றில் ஒரு குழந்தை நல்லவனாக பிறக்கிறதே அரிது அப்படி அரிதாக இருந்தாலும் அந்த குழந்தை வளர்ந்து சமுதாயத்துக்கு தேவையாக இருந்து வளர்கிறதுங்கிறது மிக அரிதாக ஒன்றான செயல் இப்படி கலியினுடைய ஆட்டம் வந்து ஓங்கி நிற்பதற்கு அவனுடைய ஆட்டம் வந்து ஓங்கி போயிட்டே இருக்கும் பொழுது இந்த மாதிரி நடத்தைகள் தான் நடந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அது கலியினுடைய விளையாட்டு கலியினுடைய சாபம் இப்படி தான் இருக்கணும் நீ இந்த மாதிரி வந்து மாயையில் மக்களை உழலை வைக்கணுங்கிறது விதி ஸோ அப்படி அந்த விதி இருக்கும்போது களி புருஷங்கிறவன் அதை தான் செய்வான் ஏன்னா நல்லது பண்ணிட்டா அவனுக்கு வேலை இல்லாமல் போயிடும் இல்லையா அதனால தான் இந்த சங்கடங்களெல்லாம் கொடுக்கறது அடுத்தது நருங்கிடுவர் மனிதர்களும் உயரம் கட்டை ஸோ இப்படியான காலத்தில் கெட்டதெல்லாம் நடந்துகிட்டே வருது கலியினுடைய அரசாட்சி ஓங்கி மிக உயர்ந்த நிலையில் போகுது இந்த மாதிரி சூழ்நிலையில் திருப்பியும் அப்படியே அந்த சுழற்சி ஏற்பட்டுகிட்டே இருக்கும் பொழுது ஆதி காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிஷிகள் முனிவர்களெல்லாம் இருந்த காலத்தில் அவங்களெல்லாம் மிக உயரமான பன்னெண்டு அடிக்கிட்ட இருந்திருப்பாங்க அவங்க நடக்கும் பொழுது ஜெய் ஒவ்வொரு பாதமும் இருக்கும் இப்போ ஆஞ்சநேயருடைய பாதம்னு சொல்லிவிட்டு ஒரு கோவிலில் நம்ம மலை மேலே இருந்து வணங்குறோன்னா அவங்களுடைய பாதங்கள் வந்து பெருசாக இருக்குது இப்போ பரத்வாஜ மகரிஷி இருந்தார் அவருடைய பாதத்தை நாம் போய் வணங்குறோன்னா அவர் அந்த வாசி கோலையும் யோகதண்டத்தையும் அவருடைய அந்த கமண்டலத்தையும் எடுத்து நடக்கும் பொழுது வைராக்கியமாக அவ்வளோ பெரிய உருவம் நடந்து வரும் ஆனால் இன்றைக்கி அப்படியா இத்துலூண்டு இருக்கும் அஞ்சு அடி நாலரை அடி மூணு அடி அல்லது அஞ்சரை அடி ஆறு அடியை பார்த்தாவே மிகப்பெரிய விஷயம் இருக்கிற காலகட்டத்தில் அதுதான் ஐயா இந்த இடத்துல சொல்றாரு இப்படி கலியனுடைய கெட்ட செயல்கள் ஓங்கி வளர்ந்துட்டு இருக்கும் பொழுது மனிதர்களும் உயரம் கட்டை அந்த நார்மலான ஹைட்டில் தான் இருப்பாங்க அதுக்கு மேலே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு காரணம் நம்மளுடைய எண்ணங்கள் தீய செயல்கள் அந்த யாகங்கள் குறைவது அஸ்வமேத யாகம் செய்வது சா சாமுண்டி யாகம் செய்வது கணபதி யாகம் நவருக யோகங்கள் இந்த மாதிரி செய்வது எல்லாமே கம்மியாகிட்டே வரும்போது நாட்டில் எப்படி நல்லது நடக்கும் ரிஷிகள் சொன்னாலும் யாரும் கேட்கறதில்ல இன்றைக்கி ஆட்சி செய்கிறவங்க இல்லையா அதுதானே உண்மை அடுத்தது வாழே முன் பின்வயது ஆண்டு நூறு இப்படியாகும் காலகட்டத்தில் அந்த காலத்தில் மினிமம் வயிறே இரநூறு இரநூத்தம்பதுன்னு சொல்லிவிட்டு யோகிகள் வாழ்ந்த காலத்தில் இருந்தாங்க இப்போ நாம் என்னதான் வாசியை ஊன்றி ஊன்றி பண்ணாலும் சராசரி மனிதனாக இருக்கிறவன் அந்த இருந்து நூறுக்குள்ளே இருந்தாவே பெரிய விஷயம் நூறை தாண்டிட்டா அவங்கள மகான்னு நம்ம இருக்கோம் ஏன்னா இன்றைக்கி அந்த ஆண்டு வந்து நூறாக ஆயிடுச்சு கலியுகத்தினுடைய அந்த பாதகத்தினால் வாளே முன் பின் வயது ஆண்டு நூறு ஆண்டு நூறாக மாறிடும் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்தது வயங்கிடுவேன் கலியுதிக்கும் இடத்தை தென்பால் மானிடர்களை கேளுங்கள் களி வந்து எங்கே பிறக்கும் அப்படிங்கிறதையும் இந்த அடியன் சொல்கிறேன் வயங்கிடுவேன் அப்படின்னா சொல்லிடுவேன் உதிக்கும் இடத்தை தென்பால் ஸோ களி எங்கே உதிக்கும் அப்படிங்கிறதும் சொல்கிறேன் தென்பால்னா தென்னாட்டில் கலியுதிக்கும் இடத்தை தென்ப தென்பால் தென்பகுதியில் சூளே மெய் சும்பலப்பட்டன் சூளே மெய் அங்கே இருக்கக்கூடிய இடத்துல சும்ப தென்பாலில் இருக்கக்கூடிய இடத்துல சும்பல சும்பளப்பட்டம்ங்கிறது அந்த இடம் சூளே மெய் வைணவ தத்தன் அந்த வைணவத்தத்தன் வந்து அப்படிங்கிற ஒரு மகான் இருக்கக்கூடிய இடத்துல அல்லது வைணவத்தத்தன் சொல்லிட்டு அந்த மக்களுடைய பேர் அந்த வைணவத்தத்தன் இருக்கக்கூடிய இடத்துல அந்த குடில்ல சும்பளப்பட்டங்கிற ஊரில் தென்பால் கொள்ளை புன்னை மரத்தின் கீழ் அவருடைய வீட்டில் கொள்ளையில் கொள்ளைன்னா நார்மலாக வீட்டுக்கு வரும்போது என்ட்ரன்ஸு ரூம்ஸ் எல்லாம் இருக்கும் கொள்ளைன்னு அந்த காலத்தில் இருக்கும் அந்த காலத்து வீடு பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதாக இருக்கும் முதல்ல வருவோம் ஒரு இடம் இருக்கும் கைகால் அலம்புறதுக்குன்ட்டு அப்புறம் ஒரு ரூமு அப்புறம் ஒரு ரூமு அப்புறம் பூஜை ரூமு அப்புறம் கிச்சனு அதுக்கப்புறம் ஒரு வராண்டா அதுக்கப்புறம் வந்து கொள்ளைன்னு இருக்கும் ஸோ ஒரு வீடு இந்த கடைசிக்கும் அந்த கடைசிக்கும் இருக்கும் அதே ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் ஸோ அந்த கொள்ளையில பார்த்தீங்கன்னா மலை ஜலங்கள் கழிப்பதற்கு அந்த அதுக்கப்புறம் வந்து பூங்கா மாதிரி இருக்கும் மரங்கள் எல்லாம் அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க ஸோ அதை வந்து கொள்ளையும்பாங்க அந்த கொல்லை புன்னை மரத்தின் கீழ் கொல்லை புன்னை மரத்தின் கீழ் களி செனிப்பே மரத்தினுடைய அந்த கீழ செனிப்பு இருக்கும் அப்படிங்கறத செனிப்பை பற்றி சொல்றாரு அடியேன் திருப்பியும் இந்த பாடலை வந்து வாசிக்கிறேன் மனுக்கள் நூற்றுக் கொன்று கெடியாக பிறந்திருத்தல் அரிதேயாகும் நாளே முன் கழியவனும் வளர்ந்து ஓங்க நறுங்கிடுவர் மனிதர்களும் உயரம் கட்டை வாளே முன் பின்வயது ஆண்டு நூறு வயங்கிடுவேன் கலியுதிக்கும் இடத்தை தென்பாள் சூளே மெய்சும்பலப்பட்டன் வைணவத்தத்தன் கொள்ளை புன்னை மரத்தின் கீழ் களி இன் செனிப்பே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு ஸோ இன்றைய பாடல் நிகழ்ச்சியிலிருந்து அடியன் விடுபெறுகிறேன் இந்த பாடலும் பாடலை சார்ந்த பொருளும் பிடித்திருந்தால் அடியனுடைய யூ ச யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனை அழுத்தி அந்த பெல் பட்டனையும் அழுத்தவும் அப்பொழுதுதான் அடியன் எடக்கூடிய பாடல்களும் மற்ற நினைவுகளும் உங்களை வந்து சேரும் அதேபோல் உங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய சமயத்தில் அனைத்து மக்களுக்கும் சித்தர்கள் பால் அன்பு கொண்ட அனைத்து மக்களுக்கும் இந்த பாடலையும் அடியேனுடைய யூடியூப் சேனலையும் ஷேர் செய்யவும் மிக்க நன்றி என்றும் அன்புடன் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக ஸ்ரீ குருவால்க குருவே துணை நன்றாக ஸ்ரீ குருவால்க குருவே துணை நன்றாக ஸ்ரீ குருவால்க குருவே துணை சத்குருவே எல்லாம்